நானுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இதை கலக்கிறதுக்கு இதுக்கு என்னென்ன போடணும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நான் பேக்கிங் சோடா போடுறேன். நம்ம வந்து இந்த கேக்குக்கெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, கேக்கு பிஸ்கட்டு இதுக்கெல்லாம் அந்த சோடாவுக்கு வந்து பேக்கிங் சோடா. இது வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இது வந்து ஆப்பு சோடா. இது வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக போடுறேன். ஏன்னா நான் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் இல்லையா, அதனாலே ஆப்பு சோடா வந்து கம்மியாக போடுறேன். நீங்கள் அந்த இந்த சோடா மாவு மாவு எனது பேக்கிங் சோடா இல்லைன்னா இந்த ஆப்ப சோடா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து போட்டுக்குங்க. நான் வந்து இந்த பேக்கிங் சோடாவும் ஆப்ப சோடா ரெண்டுமே போடுறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சுகர், இதிலே வந்து நம்ம தயிர், தயிர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி சட்னி கரண்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு கரண்டி தயிர் ஊற்றுறோம். புளிக்காத தயிர் இருந்தால் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் புளிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் புளிக்காத தயிர்னால நிறையா ஊற்றிருக்கேன் கொஞ்சம். இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நான் இதில். நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம், நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து என்னை பிசைஞ்சிட வேண்டியதுதான். இது வந்து நல்லா ஃபுல்லாக அந்த மாவில் நல்லா அந்த படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி இந்த ஆயிலு பேக்கிங் சோடா உப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாவு வந்து காயாமல் இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா மேலெல்லாம் நல்லா தடவி மூடி வச்சிடலாம். அதை இது வந்து ஒரு மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு செய்யலாம். இது வந்து நல்லா ஊற்று, ஒரு மணி நேரம் ஊற்று. இதுக்கு மேலே வந்து ஒரு டவல் இருந்தால் மூடி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். தட்டோ டவலோ ஏதோ ஒன்று வச்சு மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து செய்யலாம். போன வீடியோவில் ஒரு விடுதலை சொல்லியிருப்பேன், அதோட ஆன்சர் வந்து உள்ளங்கை. இந்த வீடியோவில் ஒரு விடுதலை சொல்ல போகிறேன், அது என்னென்னா சிவப்பு பையக்குள் சில்லறை கொட்டி கிடக்குது, அது என்ன சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் இருக்குது. இப்போ வந்து நான் அம்மா வந்து நான் சொல்கிறேன், அதை போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த மாவு. நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு தடவை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இந்த வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து உருண்டை எடுத்துக்கலாம். சப்பாத்தியை விட கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம மைதா மாவு கொஞ்சம் போட்டு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவு வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி அப்போ தான் வந்து தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தேய்ச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓவல் ஷேப்பில் நான் தேய்ச்சிருக்கிறேன். ஏன்னா கடையில் வந்து இந்த மாதிரி தான் நான் கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி தேய்க்கணும்னு கிடையாது, நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். நான் வந்து கடையில் இதே மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதனால் நம்ம கடையோட அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தேய்ச்சிருக்கிறேன். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தி வந்து அந்த கல்லில் ஒட்டும். அப்போ தான் நம்ம திருப்பி பிடிச்சி மடி சுடணும் இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி இது வந்து நான் கடையில் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். நான் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தேய்ச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா படுற மாதிரி தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி படுற மாதிரி சப்பாத்தியில் படுற மாதிரி. அப்போ தான் வந்து அந்த சப்பாத்திக்களை வந்து நல்லா இந்த சப்பாத்தி ஒட்டிக்கு வந்து நான் இல்லைன்னா அப்படியே நம்ம திருப்புறப்போ கீழே விழுந்துருவோம்னா. இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறமா தவா வந்து சப்பாத்திக்கள் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் இது போடணும். அப்படின்னா சப்பாத்திக்கள் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து நம்ம அதை தண்ணி தேய்ச்சோம் இல்லையா, அந்த பக்கமாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கைப்பிடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். வேஸ்ட்டு தவா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி சுடுறோம் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. தோசை ஊற்றுறக்கல்ல எடுத்துடக்கூடாது. இது வந்து நல்லா கொஞ்சம் செவக்கட்டு ஒரு 3-4 நிமிஷம் இருந்தால் கீழே செவந்துடும். அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி நம்ம சுடுவோம். அதே நல்லா பப்புள்ஸ் வந்துருச்சு, கீழெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே இந்த தவா வந்து திருப்பி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தீயில் வச்சிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது, பார்த்துக்கோங்க அப்படியே.
இந்த நல்ல திருப்பி திருப்பி பிடிச்சோம் அப்படினா எல்லா பக்கமும் வெந்துடும் அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த திருப்பிரலாம் நானே கொஞ்சம் கறிக்கிட்டேன் இந்த அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க இது வந்து நம்ம எடுத்துடலாம் இதை இதுக்கு மேல வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம் மேல வந்து நெய்யோ பட்டரோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் பட்டர் இருந்தாலும் போடலாம் நெய் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மதியம் இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி சேர்த்துடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் ஃபுல்லாக பட்டருக்கு நெய் இருந்தாலும் பட்டரோ ஏதோ நல்லா படுற மாதிரி போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு ஏற்ற காம்பினேஷனெல்லாம் வச்சு பன்னீர் குருமா நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அது வந்து லிங்க் மேலே வரும் நீங்கள் போய் பாருங்கள் இதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க பா